கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கும் இடதுசாரி கட்சிகள் தலைமையிலான கூட்டணிக்கும் இடையே நீண்டகாலமாக மிக மோசமான ரகசிய ஒப்பந்தம் இருந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பாலக்காட்டில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்த இரண்டு கூட்டணி கட்சிகளும் தங்களை தவறாக வழிநடத்தியிருப்பதை மக்கள் தற்போது உணர்ந்து கொண்டிருப்பதால் இரு கூட்டணி கட்சிகளையும் அவர்கள் நிராகரிக்க உள்ளதாக தெரிவித்தார். இளைஞர்கள் குறிப்பாக முதல் தடவையாக வாக்களிக்க உள்ளோர் மத்தியில் மிகப்பெரிய திருப்பம் கடந்த சில ஆண்டுகளில் ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார். கேரள மாநிலம் மிக விரைவான முன்னேற்றம் அடைவதற்கான நேரம் வந்துவிட்டதாக கூறிய பிரதமர், மீன்வளம், உரம், விவசாயம், ஆயுர்வேதம், திறன் மேம்பாடு, சமூக நீதி, சுற்றுலா, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இந்த முன்னேற்றம் ஏற்படும் என தெரிவித்தார். கேரள மாநிலம் சுற்றுலாத்துறையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பதாகவும், இடதுசாரி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அரசுகள் இதுவரை சுற்றுலா மேம்பாட்டுக்காக எதுவுமே செய்யவில்லை என்றும் பிரதமர் குற்றம் சாட்டினார். தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று பிஜேபி விரும்புவதாக பிரதமர் தெரிவித்தார். வேளாண்மை வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறிய அவர், குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்திய பெருமை பிஜேபி அரசுக்கு உள்ளது என்று தெரிவித்தார். இதனிடையே கேரள மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டுள்ளன. காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான பிரியங்கா காந்தி ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பாக பிரச்சாரம் செய்ய இன்று அந்த மாநிலத்திற்கு செல்கிறார். அவர் கொல்லம், திருவனந்தபுரம், எர்ணாகுளம் மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். அடுத்த மாதம் 3 மற்றும் 4 தேதிகளில் ராகுல்காந்தி கேரளாவில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இடதுசாரி ஜனநாயக முன்னணிக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர்கள் சீதாராம் யெச்சூரி, பிரகாஷ் காரத், பிருந்தா காரத், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் பிரஃபுல் பட்டேல் ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனா்.